It's story time. வயல்ல திருடு போக இருந்த தானியங்களை ஒரு விவசாயி எப்படி தடுத்து நிறுத்தினார்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. வைகை நதிக்கரை ஓரமா காகைய நாடுன்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு விமலாதித்தன். அந்த நாட்டில் இருந்த வயலூருங்கிற ஊரில் வீரபாகுன்னு ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு விவசாயத்தில் நல்ல அனுபவம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரால் பருவநிலைகளையும் சரியாக கணிக்க முடிஞ்சுது. இதனால் மற்ற விவசாயிகளை விட அவர் தன்னோட வயலில் அதிக விளைச்சல் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் விவசாயத்திலையும் பருவநிலைகளை சரியாக கணிக்கிறதுலையும் தனக்கு இருந்த அனுபவத்தை மற்ற விவசாயிகளோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கும் உதவி செய்ய முடிவு செஞ்சாரு. ஆனால் அந்த ஊரில் இருந்த விவசாயிகள் எல்லாரும், நாங்களும் விவசாயிகள் தான், எங்களுக்கும் விவசாயத்தில் அனுபவம் இருக்கு, எங்களாலையும் உங்களை விட நல்லாவே விவசாயம் செய்ய முடியும், அதனால் உங்களோட அறிவுரைகள் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீரபாகு அவங்க கிட்ட இந்த தடவை நெல் பயிரிடுற அளவுக்கு பருவநிலை அவ்வளவு சாதகமாக இல்லை, நெல் பயிரிட்டா நம்ம முயற்சிகள் எல்லாம் வீணா போய் விளைச்சலே கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால நெல்லுக்கு பதிலாக எல்லாரும் சோளம் பயிரிடுங்க, சோளம் நல்லாவே விளையும் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஆனால் எந்த ஒரு விவசாயியும் அவர் சொன்னதை கேட்கவே இல்லை. எல்லாரும் அவங்களோட வயலில் நெல்லைத்தான் பயிரிட்டிருந்தாங்க. ஆனால் வீரபாகு மட்டும் அவரோட வயலில் சோளம் பயிரிட்டிருந்தாரு. கடைசியில் பருவநிலை வீரபாகு கணிச்ச மாதிரி தான் நடந்துச்சு. நெல்லை பயிரிட்டிருந்த யாருக்குமே ஒழுங்கா விளைச்சல் இல்லை. வீரபாகுவோட வயலில் சோளம் ரொம்ப நல்லா விளைஞ்சிருந்துச்சு. ஊரில் நிறைய பேரோட வயலில் விளைச்சல் இல்லைங்கிற காரணத்தினால தானியங்களுக்கு பெரிய அளவில் தட்டுப்பாடு இருந்துச்சு. வயலில் விளைஞ்சு அறுவடைக்கு தயாராக இருக்கிற சோளத்தை திருடிட்டு போகிறதுக்கும் நிறைய பேர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் தன்னோட வயல் இருந்த பகுதியில் ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வீரபாகு ராத்திரி அங்கேயே தங்க ஆரம்பித்தாரு. ராத்திரி பூரா விளைச்சலுக்கு காவல் இருந்துட்டு பகல் வேளையில் தூங்கிறது வீரபாகுவோட உடல்நிலைக்கு ஒத்து வரலை. விளைச்சலுக்கு இன்னும் 3 நாள் தானே இருக்கு, அதனால் எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னைக்கும் ராத்திரி வீரபாகு தன்னோட வயலில் விளைச்சலுக்கு காவல் இருந்தார். ராத்திரி சரியாக 12 மணிக்கு அவரோட வயல் இருந்த பகுதிக்கு இருட்டில் 4 உருவம் வந்துச்சு. அவங்கள பார்த்த உடனே அவங்க தன்னோட வயலில் இருக்கிற விளைச்சலை திருடுறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு வீரபாகு புரிஞ்சுக்கிட்டாரு. 4 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு வர்றத பார்த்தா அவங்க எல்லாரும் கூட்டுக்களவாணிகளாக இருப்பாங்கன்னு வீரபாகுவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு தெரியாமல் அவங்க இருந்த இடத்துக்கு வந்து அவங்க 4 பேரும் யாருங்கிறத வீரபாகு கவனித்து பார்த்தாரு. அவங்க 4 பேருமே அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான். அவங்கள பார்த்த உடனே வீரபாகுவுக்கு அவங்கள அடையாளம் தெரிஞ்சிடுச்சு. ஒருத்தர் கோவில் பூசாரி, இன்னொருத்தர் காவல் வீரன், ஒருத்தர் வியாபாரி, இன்னொருத்தர் வீரபாகு மாதிரியே ஒரு விவசாயி. இவங்க 4 பேருமா சேர்ந்து தன்னோட வயலில் இருக்கிற விளைச்சலை திருடிக்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வீரபாகு புரிஞ்சுக்கிட்டாரு. தனக்கு உதவி செய்யறதுக்கு கூட இப்போ யாரும் இல்லை, தான் ஒருத்தனால் இவங்க 4 பேரையும் சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு புரிஞ்ச உடனே வீரபாகு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாரு. அவர் ஒரு முடிவோட அவங்க 4 பேரும் இருந்த இடத்துக்கு வந்தாரு. அவரை பார்த்த உடனே 4 பேருக்கும் திக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. அவங்க 4 பேருமா சேர்ந்து வீரபாகுவை எதிர்க்கலாங்கிற முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் அதுக்குள்ள இதெல்லாம் தப்பே இல்லைங்கிற மாதிரி வீரபாகு அவங்க கிட்ட பேசினாரு. அவர் கோவில் பூசாரி கிட்ட, நீங்கள் எதுக்கு சிரமப்பட்டு இந்த சோளத்தை அறுவடை செய்யறதுக்கு வந்தீங்க, உங்களுக்கு சோளம் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நானே 10 மூட்டை சோளத்தை உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருப்பேனே, இப்போவும் ஒன்றும் ஆயிடலை, உங்களுக்கு எவ்வளவு சோளம் வேணுமோ
அவ்வளவு சோளத்தை நீங்க அறுவடை செஞ்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் இப்படி சொன்னதை கேட்டதும் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. பூசாரி வீரபாகுவுக்கு நன்றி சொல்லிட்டு சோளத்தை அறுவடை செய்யறதுக்காக வயல்ல இறங்கினாரு. இப்ப வீரபாகு அந்த காவல் வீரனை பார்த்து, இந்த ஊரை காவல் காக்கிற காவல் வீரன் நீங்க, உங்களுக்கு சோளம் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு 20 மூட்டை சோளத்தை கூட நான் அனுப்பியிருப்பேன். இப்போ உங்களுக்கு எவ்வளவு சோளம் தேவையோ அதை நீங்களும் அறுவடை செஞ்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு. காவல் வீரனும் ரொம்ப சந்தோஷமா சோளத்தை அறுவடை செய்யறதுக்காக வயல்ல இறங்கினாரு. இப்ப வீரபாகு வியாபாரியை பார்த்து, எங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் உங்ககிட்ட தான் வாங்குறேன், உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நான் உங்களுக்கு உதவி செய்யாம இருப்பேனா? நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு சோளத்தை இங்க அறுவடை செஞ்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு. அவரும் வீரபாகுவுக்கு நன்றிய சொல்லிட்டு சோளத்தை அறுவடை செய்யறதுக்காக வயல்ல இறங்கினாரு. இப்ப வீரபாகு கடைசியா இருந்த விவசாயிய பார்த்து, உனக்கு வெக்கமா இல்ல? நீயும் ஒரு விவசாயி, நானும் ஒரு விவசாயி. என்னோட விவசாய நிலத்திலேந்து விளைச்சலை திருடுற அளவுக்கா நீ தரம் தாழ்ந்து போயிட்ட? உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது. நான் இப்பவே உன்னை எங்க அம்மா கிட்ட கூட்டிக்கிட்டு போறேன். உனக்கு மன்னிப்பு கொடுக்கணுமா இல்ல தண்டனை கொடுக்கணுமாங்கிறத அவங்களே முடிவு செய்யட்டும். என்னோட வா அப்படின்னு சொல்லி விவசாயிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு கிளம்பினாரு. மற்ற 3 பேரும் அவங்களுக்கு தேவையான அளவு சோளத்தை வீரபாகுவோட வயல்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே வீரபாகு சொல்லிட்டதுனால அவங்க யாருமே விவசாயிக்கு உதவி செய்ய முன்வரல. அவங்களுக்கு தேவையான சோளத்தை அறுவடை செய்யறதுலயே அவங்களோட கவனம் இருந்துச்சு. விவசாயிய மட்டும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போன வீரபாகு கொஞ்ச நேரத்திலேயே வீட்டிலேந்து திரும்பி மறுபடியும் வயலுக்கு வந்தாரு. இப்ப அவரு கோவில் பூசாரி கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சோளத்தை என்னோட வயல்லேருந்து நீங்க அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற சில கெட்ட சக்திகளை கோவில் பூசாரியால மட்டும்தான் விரட்ட முடியும். அவரை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வா. அந்த சடங்குகளை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு தேவையான சோளத்தை அவரு எடுத்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட நல்ல நாள் பார்த்து தான் இந்த சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சோளத்தை அறுவடை செஞ்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு. சோளத்தை அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்த பூசாரியும், இப்பவே நான் உங்க அம்மா கிட்ட வந்து சொல்றேன், சடங்கெல்லாம் நல்ல நாள் பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகுவோட கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனாரு. கொஞ்ச நேரத்திலேயே வீரபாகு மறுபடியும் தன்னோட வயலுக்கு வந்து சேர்ந்தாரு. இப்ப அவர் வியாபாரி கிட்ட சொன்னாரு, எங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாங்க உங்க கடையில தான் வாங்குறோம். ஆனா எங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால உங்களை பத்தி எவ்வளவோ சொல்லியும் அவங்களால சரியா ஞாபகப்படுத்திக்க முடியல. நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்தா உங்களை பார்த்தாலே அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வந்து உங்களுக்கு தேவையான சோளத்தை அறுவடை செஞ்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு. வியாபாரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு. அவரோட கடைக்கு எவ்வளவோ பேர் வந்து பொருட்களை வாங்குறாங்க. அதுல வீரபாகுவோட அம்மா யாருங்கிறத அவராலையும் சரியா யோசிக்க முடியல. ஆனா அதை வீரபாகு கிட்ட அவரு வெளிக்காட்டிக்காம, உங்க அம்மாவை எனக்கு நல்லா தெரியுமே, என்ன பார்த்தாலே என் கடையில தான் பொருட்களை வாங்குறாங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும், இப்பவே வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீரபாகுவை கூட்டிக்கிட்டு அவரு வீட்டுக்கு போனாரு. இப்ப அந்த காவல் வீரன் மட்டும் வீரபாகுவோட வயல்ல விளைஞ்சிருந்த சோளத்தை தனியா அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பொழுது வேற லேசா விடிய ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துல வீரபாகு மறுபடியும் தன்னோட வயலுக்கு வந்தாரு. ஆனா இந்த தடவை அவரு தனியா வராம அவரு கூட 4 பேர் சேர்ந்து வந்தாங்க. எல்லார் கையிலையும் கம்பு இருந்துச்சு. வீரபாகு அந்த காவல் வீரன் கிட்ட, இந்த ஊரை காவல் காக்கிற வேலை உங்களுது, நீங்களே ஒரு திருடனா மாறி என் வயல்ல இருக்கிற விளைச்சலை திருடுறதுக்கு பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட கையில இருந்த கம்பால அவரை அடி அடின்னு அடிச்சாரு. வீரபாகுவோட கூட வந்தவங்களும் அவரு கூட சேர்ந்துகிட்டு காவல் வீரனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. காவல் வீரன் வலி தாங்க முடியாம அலறிக்கிட்டே
நீங்க தானே எனக்கு தேவையான அளவுக்கு சோளத்தை உங்க வயல்லேருந்து அறுவடை செஞ்சு எடுத்துக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டப்போ வீரபாகு சொன்னாரு, மழை வெயில்னு பார்க்காம நாங்க வயல்ல பாடுபட்டு சோளத்தை விளைவிச்சா நீங்க நாலு பேரை சேர்த்துக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா வந்து அறுவடை செஞ்சு திருடிக்கிட்டு போயிடுவீங்களா? உங்களை ஏமாத்தி உங்க கவனத்தை திசை திருப்புறத்துக்காகத்தான் நான் அப்படி சொன்னேன். விளைச்சல் திருடு போக எந்த விவசாயியும் அனுமதிக்க மாட்டான். திருடினதுக்கான தண்டனைய நீங்க அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த காவல் வீரன் வீரபாகு கிட்ட சொன்னாரு, நீங்க என்ன உங்க அம்மா கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க, எனக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்ல மன்னிப்பு கொடுக்கணுமான்னு அவங்க முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப வீரபாகு அவர்கிட்ட சொன்னாரு, ராத்திரியே நான் உங்க நாலு பேரையும் எதிர்த்திருந்தா நீங்க நாலு பேருமா சேர்ந்து என்ன அடிச்சு போட்டிருப்பீங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரா இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போய் என்னோட குடிசையில வச்சு அடிச்சு கட்டி போட்டிருக்கேன். இப்ப உன்னையும் அங்கதான் கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி காவல் வீரனை தன்னோட குடிசைக்கு இழுத்துக்கிட்டு வந்தாரு. அங்க விவசாயியும் பூசாரியும் வியாபாரியும் நல்லா அடிபட்டு கைய கால கட்டி கீழே உருட்டி விட்டுருக்கிறத பார்த்ததும் காவல் வீரனுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது புரிஞ்சிடுச்சு. இப்ப காவல் வீரனோட கைய கால கட்டி கீழே உருட்டி விட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அரசாங்கத்திலேருந்து காவல் அதிகாரிகள் வந்து எல்லாரையும் கைது செஞ்சு இழுத்துக்கிட்டு போனாரு. தன்னோட விளைச்சலை திருடறதுக்கு வந்த நாலு திருடர்களையும் ரொம்ப சாமர்த்தியமா பேசி பிடிச்சு கொடுத்த வீரபாகுவ அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. இந்த கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.